தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சூழல்ல இந்த பிற்படுத்தப்பட்ட மிக பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு மிகப்பெரிய கல்வியில உயர்வோ அவர்களுக்கான வேலை வாய்ப்போ கிடையாது. அவர் அதை நோக்கி எல்லாம் அவர்களை முன்னெடுத்தி நகர்த்தி கொண்டு செல்வதற்குரிய அமைப்புகளாக அது மாற்றப்படவில்லை. ஒரு சமயத்தில் இடஒதுக்கீடு பத்தி பேசினவங்க வேலையிலே தங்களுக்கான இடம் வேணும் என்று பேசினிய அந்த சமூகங்கள் எல்லாம் வெறும் சாதி வெறியை நோக்கி இருக்குது. ஏன்னா சாதி கூட்டங்கள், அந்த சாதிய கூட்டங்களை தங்கள் வாக்கு வங்கிகளுக்காக மட்டுமே பயன்படுத்தக்கூடிய ஒரு அமைப்புகளாக அவங்க மாற்றிவிட்டன. இந்த அமைப்புகள் தங்களை நிலைநிறுத்துவதற்கும் தங்களுடைய சுரண்டலை தீவிரப்படுத்துவதற்கும் இந்த இளைஞர்களிடத்தில் இருக்கக்கூடிய சாதிய உணர்வை கூர்மைப்படுத்தி அவருடைய பிரதான எதிரியை நோக்கி நகர்த்தாமல் எளிய மக்களை நோக்கி நகர்த்துகின்ற வேலையை திட்டமிட்டு செய்கிறார்கள். இது திட்டமிட்டு இந்திய அரசினால் நகர்த்தப்படுகின்ற ஒரு வேலை திட்டம். இதுல இயல்பாக இங்க இருக்கக்கூடிய அந்த சாதிய அந்த பிற்போக்கு மனநிலை எல்லாத்துக்குமே இருக்குது. எல்லாரிடமும் இந்த பிற்போக்கு மனநிலை இருக்கிறது. அந்த பிற்போக்கு மனநிலையை வளர்த்தெடுக்கின்ற வேலையை, கூர்மைப்படுத்துகின்ற வேலையை இந்த அரசும் இந்த நிர்வாக நிறுவனங்களும் இந்துத்துவ அமைப்புகளும் திட்டமிட்டு செய்கின்ற என்கின்ற குற்றச்சாட்டை நம்ம வைக்க வேண்டியிருக்கிறது. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய வாழ்வாதார பிரச்சனைகள்ல பெருமளவு பாதிக்கப்படுறவங்க, எட்டு வழிச்சாலையாக இருந்தாலும் சரி, கெயில் பைப் லைனாக இருந்தாலும் சரி, அல்லது மீத்தேன் திட்டமாக இருந்தாலும் சரி, இல்ல அணு உலை பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இதுல எதுலையுமே ஆதிக்க சாதியினுடைய அமைப்புகள் வர்றது இல்ல, பங்கெடுக்கிறது கிடையாது. ஆனால் பாதிக்கப்படுற ஆதிக்க சாதியை சேர்ந்தவர்கள், இந்த இடைநிலை சாதியை சேர்ந்தவர்கள் பெருமளவுக்கு பாதிக்கப்பட்டாலும் கூட அவர்களுக்காக அந்த சங்கங்கள் வருவதில்லை. எட்டு வழிச்சாலைக்கு யாரையும் மீசையும் முறுக்கிட்டு வந்து நிக்கல, மீத்தேன் பிரச்சனைக்கு எவனும் மீசையும் முறுக்கிட்டு வந்து நிக்க சண்டை போட தயாரா இல்ல. அணு உலை பிரச்சனை பேசின பொழுது அதெல்லாம் கூடாதுன்னு சொல்லி எதிர்த்து நின்று நிக்கிறதுக்கு போராடுவதற்கு இவங்க வர தயாரா இல்ல. கெயில் பிரச்சனையில அந்த விவசாயிகளை மண்டை உடைக்கின்ற வேலையை காவல்துறை செய்த பொழுது எந்த வீர பரம்பரையும் மீசையை முறுக்கி கொண்டு வேட்டியை மடித்துக் கொண்டு களமிறங்கவில்லை. யாருக்கும் அங்க சிறைக்கு போறதுக்கெல்லாம் அவர்கள் தயாராகவோ போராடுவதற்கு தயாராகவோ அரசாங்கத்தின் அடக்குமுறை எதிர்கொள்வது தயாராகவோ இல்லை. இன்னைக்கு அரசாங்கத்தினுடைய இந்த கொள்கைகள், பொருளாதார கொள்கைகள், வாழ்வாதாரத்தை அழிக்கக்கூடிய கொள்கைகள், சுற்றுப்புற சூழல் நாசப்படுத்துகின்ற கொள்கைகளில் பெருமளவு பாதிக்கப்படக்கூடிய நிலத்தை வைத்திருக்கக்கூடிய இடைச்சாதிகள் அதை எதிர்த்து நிற்கக்கூடிய அரசியல் கூட இல்லாத நிலையில் இருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த சாதி சங்கங்கள் வெறும் வாக்கு வங்கிகளாக மாற்றி இருக்கிறது. அவர்கள் தங்களுடைய சுயநலத்திற்காக இவர்களை முற்றிலுமாக சிதைத்திருக்கிறார்கள். அப்ப முற்போக்கு கருத்தியலை கொண்டு சேர்க்க வேண்டிய பொறுப்பை எடுத்துக்கொள்ள வேண்டிய அமைப்புகள் அதை செய்யாமல் போனதனுடைய விளைவையும் நாம் சேர்த்து பார்க்கிறோம். இது எவ்வளவு தூரம் ஒரு மோசமானதாக இருக்கிறது பார்த்தோம்னா, இன்னைக்கு மேற்கு மண்டலத்தை எடுத்துக்குவோம். மேற்கு மண்டலத்தில் அம்பேத்கர் சிலைகளை பார்ப்பதே அரிது, பார்க்கவே முடியாதுன்னு நினைக்கிறேன் நான். பெரியார் சிலையே கிடையாது சொல்றாங்க தோழர்கள். நான் போன இடங்கள் நான் பார்த்ததும் இல்லை. தமிழ்நாட்டில் தொழில்நுட்பத்தில் இந்த உற்பத்தியிலே வளர்ச்சி கண்ட பகுதியாக மேற்கு மண்டலத்தை சார்ந்தவர்கள் காலரை தூக்கி விட்டு சுத்திட்டு இருக்கிறாங்க. இந்த மேற்கு மண்டலத்தின் பொருளாதார வளர்ச்சி எப்படி சாத்தியமாச்சுனால், அங்கே அவர்களுக்கு மின்சாரமும் கல்வியும் அதற்குரிய தொழில்நுட்பம் தெரிந்த இளைஞர்களும் கிடைத்த காரணத்தினால் மேற்கு மண்டலம் வளர்ச்சி அடைஞ்சது. மிக முக்கியமாக அங்க மின்சாரம் என்பது பயன்பாட்டுக்கு வந்ததுக்கு பிறகுதான் பெரிய பெரிய தொழிற்சாலைகள் என்பது கிடைத்தது. அந்த மின்சாரம் எப்படிப்பட்ட பயன்பாட்டுக்கு கிடைத்தது என்றால், எளிய வகையிலே, மானிய வகையிலே அனைவரும் பயன்படுத்தக்கூடிய, அதற்கு கட்டணத்தை செலுத்தக்கூடிய வகையிலே அவர்களுக்கு கிடைச்சது. அதனால தொழில் புரட்சி என்பது, தொழில் வளர்ச்சி என்பது அந்த இடத்துல நடந்து முன்னேறியது. இந்த தொழில் வளர்ச்சிக்கு தேவைப்படுகின்ற இளைஞர்களை, படித்த இளைஞர்களை உருவாக்குவதும் அங்கே சாத்தியமானது. இந்த இரண்டுமே எந்த அடிப்படையில் வந்தது என்றால், இடஒதுக்கீடு சட்டங்களின் மூலமாகவும் மின்சார சட்டங்களின் மூலமா தான் வந்தது. அந்த மின்சார சட்டம் என்பது என்ன, இங்க இந்தியா விடுதலை அடைந்த பொழுது குறிப்பிட்ட சில பணக்காரர்கள் மட்டுமே பயன்படுத்தக்கூடிய ஒரு கமாடிட்டியாக மின்சாரம் இருந்தது. பணக்காரர்கள் மட்டும்தான் பயன்படுத்தக்கூடிய அளவிற்கு அது இருந்தது. அந்த பணக்காரர்களிடம் அதிக விலைக்கு மின்சாரத்தை விற்று அதில் வரக்கூடிய லாபத்தில் ஏழை எளிய மக்களுக்கும் சிறு வணிகர்களுக்கும் சிறு தொழில் முனைவர்களுக்கும் மானிய விலையில் மின்சாரத்தை கொடுத்து அவர்களை தொழில் வளர்ச்சி கொண்டு செல்ல வேண்டும் என்று மின்சார திட்டம், மின்சார சட்டம் என்பது வடிவமைக்கப்பட்டது. அதன் மூலமாகத்தான் கிடைத்த மின்சாரத்தை வைத்துக் கொண்டு தொழில் வளர்ச்சி என்பது மேற்கு மண்டலத்தில் சாத்தியமாச்சு. இந்த மின்சார சட்டத்தை கொண்டு வந்தவர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். இது மேற்கு மண்டலத்தினுடைய அந்த தொழில் வளர்ச்சிக்கு அடி விதையாக இருந்தது. அண்ணல் அம்பேத்கர் கொண்டு வந்த சட்டம் தானே ஒழிய வேறு எந்த இடைநிலை சாதியிலும் இந்த மீசை முறுக்கியவன் செய்த வேலை அல்ல. ஆனால் இன்றைக்கு அந்த
மின்சார சட்டம் என்பது ரத்து செய்யப்படுகிறது. இலவச மின்சாரம் என்பது ரத்து செய்யப்படக்கூடிய ஒரு மசோதாவை வருகின்ற குளிர்கால கூட்டத்தொடரிலே மோடி அரசு கொண்டு வருகிறது. ஆனால் அதை குறித்து பேசுவதற்கு இந்த சாதி சங்கங்களிலோ சாதி சங்கங்களில் இருந்து வாக்குகளை வாங்கி பாராளுமன்ற உறுப்பினர்கள் சென்றவர்களோ தயாராக இல்லை தோழர்களே. இன்னைக்கு எவனெல்லாம் அம்பேத்கர் சிலை வைக்கக்கூடாதுன்னு சொன்னானோ அவனுடைய தொழில் வளம் என்பது முழுவதுமாக நசுக்கப்பட போகிறது. ஏனால் அவனுக்கு அம்பேத்கரையும் தெரியாது, அம்பேத்கர் கொண்டு சட்டமும் தெரியாது, அவர் பேசிய சமூக நீதியும் தெரியாது. அதனால அந்த சமூக நீதி அழிக்கப்படுகிற பொழுது அதை பற்றி எதுவும் தெரியாத ஒரு முட்டாள் கூட்டமாக வளர்த்தப்பட்டிருக்கிறார்கள். வேற ஒண்ணுமே கிடையாது, வெறும் மீசையை முறுக்கிறது தவிர வேற ஒண்ணும் தெரியாது. இந்த கும்பலை, இந்த கூட்டத்தை வைத்துக் கொண்டு இந்திய அரசு, இந்துத்துவ அரசு தன்னுடைய பொருளாதார திட்டங்களை முழுக்க நடைமுறைப்படுத்துது. தமிழ்நாட்டில் மேற்கு மண்டலத்தில் தான் தண்ணீர் தனியார் மயமாக்கி இருக்கிறான். திருப்பூர்ல தண்ணீரை விற்கிறாங்க. இன்னைக்கு கோவை நகரத்தை முழுவதுமாக தண்ணீர் தனியார் மயப்படுத்துகின்ற ஒரு பிரெஞ்சு கம்பெனி கையெழுத்து போட்டு கொடுத்துட்டான். இந்த திட்டங்களை பற்றி பேசுவதற்கு இந்த சாதி தலைவர் எவனுமே தயாராக, ஒருத்தரும் தயாராக இல்லை. ஏன்னால் பேசுறேன்னா அரசாங்கத்தை அடிவிழுவும். அதை எதிர்த்து நிற்பதற்கோ, அதில் வரக்கூடிய வழக்குகளை சந்திப்பதற்கோ, ஒடுக்குமுறையை சந்திப்பதற்கோ, சிறைவாசத்தை சந்திப்பதற்கோ இந்த மீசை முறுக்கிகள் தயாராக இல்லை. இவனுடைய வீரத்தினுடைய எல்லை அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. அதனால இங்க இருக்கக்கூடிய இந்த கூர்மைப்படுத்தப்படுகின்ற அந்த பொருளாதார சிக்கல்களிலே இந்த மக்கள் எழுச்சி பெற்றுவிடக் கூடாது, இவர்கள் அரசியல் பெற்றுவிடக் கூடாது என்பதற்காக திட்டமிட்டு இந்த சாதி வெறி என்பது வளர்த்தப்படுகிறது. சாதி வெறி கொண்டவனை இந்த அரசு ஒடுக்குவதில்லை, அவனை ஒடுக்குவதெல்லாம் கூட அதிகபட்ச வார்த்தை. அவன் மீது சட்டப்பூர்வமான நடவடிக்கை கூட எடுக்க தயாராக இல்லை. அதனாலதான் எஸ்சி எஸ்டி சட்டத்தை நீர்த்து போகின்ற வேலையை நுணுக்கமாக மோடி அரசு செய்தது. அதை செய்த நீதிபதிகளுக்கு உடனே பசுமை தீர்ப்பாயத்தில் இடத்தை கொடுத்து உட்கார வச்சுட்டாங்க. 5 மணிக்கு அவர் ஓய்வு பெறுகிறார், 5:30 அவருக்கு அடுத்த பதவி கொடுக்கப்படுகிறது. இந்துத்துவமே திட்டமிட்டு செய்கிறார்கள். ஆகவே அனைத்துமே இணைக்கப்பட்ட ஒன்று, இவை அனைத்துமே இணைக்கப்பட்ட ஒன்றாக இன்று நடந்து கொண்டிருக்கிறது. அதில் விளைவாக அப்பாவி இளைஞர்கள், நம் தோழர்கள் பலியிடப்படுவதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த சாதி வெறி பாசிசத்தை, இந்து வெறி பாசிசத்தை கையாளுவதற்கு இன்னொரு வழிமுறையும் இருக்கிறது. அது அவர்கள் கொண்டு வருகின்ற பொருளாதார திட்டங்களை அம்பலப்படுத்துவதுதான். ஏதாவது பொருளாதார திட்டங்கள் யார் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க? 8 வழிச்சாலையில் எவன் நிலம் போகிறது? மீத்தேன் திட்டத்தில் எவன் நிலம் போகிறது? கெயில் பைப் லைன் போட்டால் யாருடைய நிலம் பறிக்கப்படுகிறது? அணு உலை வந்தால் யாருடைய வாழ்க்கை பாதிக்கப்படுகிறது? இதை அனைத்தையும் தொகுத்து பார்க்க வேண்டும். இந்த போராட்டங்களில் எல்லாம், இதற்கான கூட்டமைப்புகளில் எல்லாம் ஆதிக்க சாதியை சார்ந்த எந்த சங்கமும் இல்லை. ஒடுக்கப்பட்ட மக்கள் தான் அந்த போராட்ட காலத்தில் நின்றார்கள். ஒடுக்கப்பட்ட மக்களின் அமைப்புகள் தான் அந்த போராட்டத்தின் முன்னணி காலத்தில் நின்று கொண்டிருக்கின்றன. அவர்களை வில்லனாக்குகின்ற வேலையை தான் செய்கிறார்கள் இங்கே. அவர்களை வில்லனாக்குகின்ற வேலை என்பது திட்டமிட்டு நடத்தப்படுகின்ற சதி. ஏனால் இன்னைக்கு மக்களுடைய வாழ்வாதார போராட்டங்களின் முன்னணியில் இருக்கக்கூடிய இந்த ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய, தலித் இளைஞர்களுடைய அம்பேத்கரிய கருத்தியலை முன்னெடுக்கக்கூடிய தோழர்களை முடக்குகின்ற வேலையை செய்வதற்கு தான் இவர்களை பொது எதிரியாக முன்னெடுத்துகிறார்கள். வேற ஒன்றும் கிடையாது. ஏனென்றால் அரசுக்கு கைகூலி வேலை செய்கிறார்கள். அதைத்தான் நாம் பகிரங்கமாக குற்றம் சாட்ட வேண்டியது இருக்கிறது. முற்போக்கு அரசியல் பேசுவதற்கு தயாராக இல்லை. இங்கே இவர்கள் பொருளாதார திட்டங்களை பற்றி பேசுவதற்கு தயாராக இல்லை. இன்னைக்கு இடஒதுக்கீடு மூலமாக கிடைக்க வேண்டிய உரிமைகள் மறுக்கப்பட்ட இடைநிலை சாதிகளில் கூட அதை பற்றி பேசுவதற்கு தயாராக இல்லை. ஒரு தோழர் சொன்னார், வட இந்திய மாநிலம் சென்று படிக்க சென்ற இளைஞர்கள் படுகொலை செய்யப்பட்டது, தற்கொலைக்குள்ளானது. அங்கே இருக்கக்கூடிய வட இந்திய மாணவர்களால் அவமானப்படுத்தப்பட்டு தற்கொலை செய்து கொண்ட மாணவர்கள் பெரும்பான்மையால் இடைநிலை சாதியை சேர்ந்தவர்கள். அவர்களுக்காக இந்த எவனும் பேச வரல, மீசை முறுக்கிட்டு ஒருத்த கூட வரல. அந்த பட்டியல் எடுத்து பாருங்க, எய்ம்ஸ் தற்கொலை பண்ணி கொண்ட மாணவர்கள், அங்க டெல்லியில தற்கொலை கொண்டு பண்ணி கொண்ட மாணவர்கள், அவர்கள் யார், எந்த சமூகத்தை சார்ந்தவர்கள்? ஏன் அங்கெல்லாம் உன் பெருமை வரமாட்டேங்குது? ஏன் அருவாளத்துக்கு டெல்லிக்கு போய உண்மையான ஒரு ஆற்றலை நீ வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்பினால் அது காட்ட வேண்டிய இடம் எங்கோ அங்க காட்டுவதற்கு அவன் தயாரா இல்லை. ஏன்னா அவன் அடிப்பான், உனக்கு வலிக்கும். எங்கே உன்னுடைய வீரத்தை காட்டினால் உனக்கு எதிர்விளைவு வராது என்று நீ நினைக்கிறாயோ அங்கதான் காட்டிட்டு இருக்கிற. இதற்கு பின்புலமாக இருக்கக்கூடிய இந்த இந்துத்துவ சாதி வெறி கொண்ட அமைப்புகள் தடை செய்யப்படணும். யாரெல்லாம் ஆணவ படுகொலை உடந்தையாக இருக்கிறார்களோ, எந்த ஊர்ல இருக்கிறவங்களாம் உடந்தையாக இருக்கிறானோ, யாரெல்லாம் சாதி வெறி பேசுகிறானோ, அவனுக்கெல்லாம் விவசாயத்துக்கு லோன் கிடைக்காது,
வீட்டுக்கு ரேஷன் கார்டு கிடையாது, அவர்களுடைய ஆதார் கார்டு கிடையாதுன்னு சொல்லி சட்டத்தை கொண்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு கல்வியில லோன் கிடையாது, விவசாயத்தில் லோன் கிடையாது, எதுக்கும் கிடையாதுன்னு இந்த அரசு யோக்கியமான அரசா தான் செய்யணும். இந்த அரசு உண்மையாலும் சாதி ஒழிக்கக்கூடிய அரசா இருந்தா செய்யணும். அப்படி எல்லாம் செஞ்சாங்கன்னா இவங்க ஆணவப்படுகொலை செய்ய மாட்டாங்க. ஏன்னா சோறு முக்கியம் அவங்களுக்கு. அந்த இடத்தில் கை வைக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதற்காக இந்த ஆணவ படுகொலையை சாதி வெறியை தடுக்கின்ற வகையிலே சட்டம் இயற்றுகின்ற ஒரு போராட்டத்தை அழுத்தத்தை நாம் தமிழ்நாடு முழுவதும் முன்னெடுக்க வேண்டியதற்கு தோழர்களே, அதையும் அதோடு சேர்த்து கிராமம் கிராமமாக, ஊர் ஊராக, மாவட்டம் மாவட்டமாக பிரச்சாரம் செய்வதற்கும் நமக்கான தேவை இந்த இடத்தில் எழுகிறது. அதுதான் இந்த தோழர்களுக்கு நாம் உண்மையாக செலுத்துகின்ற வீர வணக்கமாக இருக்கும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.